உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம், என்ன விக்ரம் இது? இது நம்ம டேட்டிங் தானே? தேர்ட் பர்சன் ஏன் இங்க இருக்காங்க? மகா, இவர் என்னோட வக்கீல். சார், அதை ரெடி பண்ணிட்டீங்களா? ஆ, ரெடியா இருக்கு சார். நீங்க எனக்கு காலையில ஆபீஸ்ல கூப்பிட்டு சொன்னதுல இருந்து அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்க. இந்தாங்க விக்ரம், எதுக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் இங்க வச்சு பார்க்கணும்? சூப்பர், முதல்ல இத படி. என்னங்க இது? நம்ம கம்பெனி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட் தானே? அதை எதுக்கு இங்க வச்சு தரீங்க இப்போ? மகா, இது உனக்கும் எனக்குமான ஒரு அக்ரிமெண்ட். படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. விக்ரம், உங்களுக்கும் எனக்கும் அக்ரிமெண்டா? எனக்கு புரியல. படி, புரியும் உனக்கு. மகா, இங்க எல்லாருமே பாப்பாங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். விக்ரம், எதுக்கு விக்ரம் இது? ஏற்கனவே நம்ம பேசின விஷயம்தான். அதை இப்போ லீகலா ஒரு அக்ரிமெண்டா போட்டுக்க போறோம், அவ்வளவுதான். இங்க பாரு, 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம முறைப்படி டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட நம்ம ரெண்டு பேருக்குமே முழு சம்மதம்னு நமக்குள்ள போட்டுக்கிற ஒப்பந்த பத்திரம் தான் இது. இதோ பார், இதை நீயும் மீற முடியாது, நானும் மீற முடியாது. ஏன்னா இது சட்டப்படியான ஒப்பந்தம். யோ, புருஷனும் பொண்டாட்டியும் இங்க பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்க? மகா, பிஹேவ் யுவர் செல்ஃப். அவர் முன்னாடி கையெழுத்து போடணும்னு நான் தான் அவரை வர சொன்னேங்க. தீபக், ஐ எம் வெரி சாரி. நீங்க இப்ப கிளம்புங்க, நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல சார். மேடம், நான் போயிட்டு வரேன். மேடம், வராதீங்க, அப்படியே போயிருங்க. மகா, ஏன் அப்படி? இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இப்போ? மகா, நானும் தினமும் கவனிச்சுக்கிட்டே தான் வர்றேன். ஒரு நிரந்தரமான திருமண உறவை ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நமக்குள்ள நடந்தது ஒரு கல்யாணமே கிடையாது மகா. அது கல்யாணம் இல்லைன்னா வேற என்ன விக்ரம்? மகா, தெரியாத மாதிரியே நடிக்காத. அது ஒரு தற்காலிகமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடுறதா கல்யாணத்தன்னைக்கே நம்ம பேசி முடிவு பண்ணோம்ல. எங்க பேசி முடிவு பண்ணோம்? நீங்க முடிவு பண்ணிட்டு தான் பேசுனீங்களே. நான் சைலண்டா ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டல்ல, அப்ப அதுபடியாவது நடக்கணும்ல. ஆனா நீ என்ன செய்யற? இந்த உறவை தக்க வச்சுக்கிற என்னென்னமோ செய்யற, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா மகா? Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.